சேலத்தில் நகர பேருந்துகளில் பெண்களுக்கான டிக்கெட்டுகளை தற்பொழுது ஆண்களுக்கு விநியோகித்ததாக ஓட்டுநர் தற்பொழுது தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றி கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சேலம் செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதாவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனது தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி தான் முதல்வராக பிறகு பதவியேற்ற அந்த மே 7 அன்றே அரசு பேருந்துகளில் மகளிர் பயணம் செய்ய இலவசம் என அறிவித்திருந்தார். அதன்படி தற்போது அரசு நகர பேருந்துகளில் தற்போது வந்து மகளிருக்கு அந்த இலவச பயணம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கான அந்த டிக்கெட்டு, மகளிருக்கான இலவச டிக்கெட்டும் அச்சடிக்கப்பட்டு அவர்களுக்கு டிக்கெட் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் இன்று காலை சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நிலையத்திற்கு 13 எண் கொண்ட அந்த நகர பேருந்து வந்து கொண்டிருந்தது. அந்த நகர பேருந்தில் ஜங்ஷன் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு 23 பேர் அந்த நகர பேருந்தில் பயணித்தனர். குறிப்பாக வட இந்தியர்கள் அதில் பயணித்து வந்தனர். இந்த நிலையில் தான் நகர பேருந்து 5 ரோடு அருகே வந்து கொண்டிருக்கும் போது டிக்கெட் பரிசோதகர் அந்த வாகனத்தில் ஏறி டிக்கெட்டினை பரிசோதித்தார். அப்பொழுது ஆண்களிடம் மகளிருக்கான இலவச டிக்கெட் இருந்தது தெரிய வந்தது. மேலும் அந்த இலவச டிக்கெட்டை கொடுத்துவிட்டு அந்த பயணிகளிடம் பணம் வசூலித்ததும் தெரிய வந்தது. அதாவது அந்த பணம் வசூலித்த நடத்துனர் நவீனிடம் இது குறித்து உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது அந்த அதாவது பயணித்த அந்த வட இந்தியர்களிடம் இலவச மகளிருக்கான இலவச டிக்கெட்டை கொடுத்துவிட்டு அவரிடம் 5 ரூபாய் 6 ரூபாய் என அவங்க இறங்கும் இடத்திற்கு ஏற்றவாறு பணம் வசூலித்து தெரிய வந்தது. மேலும் 23 நபர்களிடம் இருந்து 126 ரூபாய் அவர் பணம் வசூலித்து தானே வைத்துக் கொண்டதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து உரிய விசாரணை மேற்கொண்டு சேலம் மண்டல போக்குவரத்து கழக ஆணையர் லட்சுமணன் அவர்கள் தற்போது நவீன்குமாரை தற்காலிக பணியிட நீக்கம் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மேலும் இந்த சேலம் மண்டலத்தை பொறுத்தவரை இது போன்ற தகவல்கள் நடந்து வருகிறதா என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளவும், அதே போல டிக்கெட் பரிசோதகர்கள் அந்த அரசு பேருந்துகளை உடனடியாக நிறுத்தி ஆங்காங்கே டிக்கெட் பரிசோதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.